எக்கச்சக்கமான டயட்ஸ் இருக்கு. கீட்டோ டயட், பேலியோ டயட், கார்னிவோர் டயட், மியூக்கஸ்லெஸ் டயட், எல்லாமே செமையாக வேலையும் செய்யும், ஆஹா ஓஹோம்பாங்க. இதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத சிம்பிளாக ஒரு வீடியோவில் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, டயட்ன்றது ஒன்றும் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையாது. இருக்கிறதே ரொம்ப கம்மியான பொருட்கள் தான். நம்ம பார்க்காத ஒன்றும் எங்கேயோ வானத்திலிருந்து குதிச்சதெல்லாம் டயட்டில் இருக்க போகிறதில்லை. அதே காய்கறி, பழம், அசைவம், ஸோ இந்த விஷயங்கள் தான், தானியம், பருப்பு, பயிர், இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸு, இதுங்களை தான் மாற்றி மாற்றி வேறு வேறு காம்பினேஷனில் கொடுத்து ஒவ்வொரு டயட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்காங்களோ அவங்களுக்கானது இந்த டயட் சிறப்பாக இருக்கும், இந்த டயட் கொஞ்சம் அந்தளவு வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு மியூக்கஸ்லெஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அதை பற்றி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. நான் அதில் என்னென்ன ஆச்சு, மியூக்கஸ்லெஸ் டயட், கார்னிவோ டயட், அது எல்லாத்துக்கும் பிளேலிஸ்ட் இருக்கும், வீடியோலே பாருங்கள் நம்ம சேனலில். ஸோ இந்த டயட்ஸுக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன, என்னென்ன மாதிரியான காம்பினேஷன், என்னென்ன டயட் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இதுதான் எல்லாருமே இருக்கக்கூடிய டயட். என்னென்னா, கண்ட ஜங்க் ஃபுட்டு, தேவையில்லாத கார்பு. ஸோ அட்லீஸ்ட் இது கொஞ்சம் நல்ல விஷயந்தான், சுண்டல். ஆனால் வழக்கமாக இங்கே என்ன பண்ணுவோம்னா, எண்ணெயில் ரொம்ப போட்டு கண்ட ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன் சுகரில் பண்ண கார்போஹைட்ரேட்ஸ், ப்ராசஸ்டான கார்போஹைட்ரேட் முக்கியமாக சொல்லப்போனால், அது என்ன வேணால் இருக்கலாம், ஒரு பரோட்டாவாக இருக்கலாம், சமோசாவாக இருக்கலாம், எல்லாமே. ஸோ அப்புறம் டீ, காஃபி. ஸோ சுற்றி முற்றியும் பார்த்தா இந்த விஷயங்கள் தான், சர்க்கரை, இந்த ரிஃபைன்ட் ஆயில், அப்புறம் ஒரு வேளை நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா எக்கச்சக்கமான மாத்திரை மருந்து. ஸோ முழுமையாக இப்படி தான் போயிட்டுருக்கோம், பொதுவாக எல்லாரோட வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் நோய்வாய்ப்படுறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். சரி, இது எப்படி சரி பண்ணலாம்? கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்ஸு ஆட் பண்ணோம். இது ரொம்ப சிம்பிள் பேசிக், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜங்க் ஃபுட்டை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த இதுவே ஒரு ஆரோக்கியமான இந்த கண்ட ஜங்க் ஃபுட்டாக இல்லாமல் இந்த இடத்துல வேறு ஏதாவதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், நூடுல்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பேக்கரியில் வாங்கினா எல்லா ப்ராசஸ்டான கார்போஹைட்ரேட்ஸும், அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுண்டல் சாப்பிட்றீங்க, கூட வந்துட்டு வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஆரோக்கியமாக வந்துட்டீங்க, சூப்பர். ஸோ இப்படி பண்ணும்போது நார்மலாக இருக்கவங்களுக்கு நல்ல பெட்டர்மெண்ட் கிடைக்கும். இன்னும் வேறு லெவலில் வேணும்னா கொஞ்சம் அசைவம். ஸோ பேசிக்காக முட்டை, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயந்தான். ஸோ இதுதான் ரொம்ப சுலபமான ஒன்று. ஸோ உங்கள் டயட்டில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் அசைவம் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்ட நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இல்லை பரோட்டா, அந்த மாதிரி இது இருந்து வீட்டில் சமைக்கக்கூடிய நல்ல ஹோல் ஃபுட்டான தானியம், பருப்பு வகைகள், அந்த மாதிரி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதுவுமே அல்டிமேட்டான ஹெல்த்துக்கு இது சரி வராது. ஏன்னா இதுவும் கொஞ்சம் கெடுதல் தான் பண்ணும். உடம்பை சுத்தப்படுத்தணும்னா அதுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வேலைக்கு ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த தானியம், இந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பழங்களை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ பழங்களை இன்க்ளூட் பண்ணும்போது செம்மையாக டீடாக்ஸ் நடக்கும். உங்களை உடம்புல இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச கழிவுகள் எல்லாமே ஓடி போயிடும். ஸோ வெஜிடபிள்ஸ், ஸோ டெக்னிக்கலி இதுவும் கார்போஹைட்ரேட்ஸ் தான், பட்டு இதுங்க உடம்புல வேலை செய்யக்கூடிய தன்மை வேறு, தானியம், பயிர் வகைகள் அதுங்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய விதம் வேறு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு டீடாக்ஸ் ஃபேஸ் அந்த மாதிரி. ஸோ இதுவே இந்த அசைவம் இல்லாமல் வெறுமனே காய்கறி, பழம் இது மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இது வந்து மியூக்கஸ்லெஸ் டயட். இல்லை எனக்கு மியூக்கஸ்லெஸ்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது, அசைவமே இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அசைவம் சேர்த்துக்கலாம். சரி, இப்போ கார்னிவோர் டயட்னு என்னென்னு பார்ப்போம். கார்னிவோர் டயட்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துடுறோம், இந்த தாவர பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறுமனே இப்போது நான்வெஜ் மட்டும்தான் இருக்குது, ஆர்கன் மீட்டு, மசில் மீட், கறி, கொஞ்சம் கொழுப்பு, இந்த முட்டை, ஸோ இவ்வளோதான். இதுங்கெல்லாம் வந்துட்டு கார்னிவோர் டயட், வெறுமனே அசைவம் மட்டுமே சாப்பிட்டா அது கார்னிவோர் டயட். இது வந்துட்டு நிறையா டிசீஸ்லாம் சொல்லுவாங்க, பிளான்ட்ஸு தாவர உணவையே செரிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த டயட் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு தெரப்பி மாதிரி தான், அந்த குறிப்பிட்ட டைமுக்கே இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிக்கலாம்.
சரி, இதில் கீட்டோன்னா என்ன அப்படின்னா, இந்த கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, கொழுப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. கீட்டோன்னு பார்த்தோம்னா அது 1920 அந்த டைம்லலாம் வந்துச்சு. இந்த எப்பிலப்சியில் இருக்கவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க, அது செமையாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஆனால் இப்போ கீட்டோன்று பயன்படுத்துகிறவங்க சும்மா அவங்களே காய்கறிகள் அது இதெல்லாம் கொஞ்சம் நிறையாவே சாப்பிடுவாங்க, கார்போஹைட்ரேட்லாம் ஓரளவு நல்லாவே எடுத்துக்குவாங்க. பட் அந்த காலத்தில் இருந்த பியூரான கீட்டோன்றது அதிகமான கொழுப்புகள் மட்டும்தான் இருக்கும், ப்ரோட்டீனே ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், கார்போஹைட்ரேட்டு கிட்டத்தட்ட இல்லைன்ற ரேஞ்சு தான் இருக்கும் அவங்களோடது. சரி, அது அந்த மாதிரி இருந்தால் அது வந்து கீட்டோ. சரி, பேலியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இதுங்கள்லாம் இருக்கா, அசைவம் இருக்குது, கூட கொஞ்சம் இந்த காய்கறிகள், இதுங்களாம் காய்கறிகளை இன்னும் நிறையா வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அது பேலியோ. ஸோ இப்போ ரைஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலிஃப்ளவர் எல்லாம் கூட ரைஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் பேலியோ. பேலியோவில் இந்த வெஜிடபிள்ஸோட இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கீட்டோவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஆக்சுவல் கீட்டோவில் ஃபேட் அதிகமாக இருக்கும், ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபேட் அதிகமாக இருக்கிறது கூட ப்ரோட்டீனையும் குறைப்பாங்க, கூட இந்த இந்த ஆவக்கேடோ அது இதுன்னு கொழுப்பு தாவரத்திலிருந்தும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது வந்து கீட்டோ. அதெல்லாம் இல்லைங்க, இப்போ வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நல்ல ஒரு டயட் இருக்கணும் அப்படின்னா பேலன்ஸ்ட் டயட் தான் பெஸ்ட்டு. ஸோ இதுதான் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். ஆனால் இப்போது மக்களை பொறுத்த வரைக்கும் புரிதல் என்னென்னா, ஸோ மக்கள் எது பேலன்ஸ்டு டயட் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்கன்னா, எனக்கு எதெல்லாம் சாப்பிட்ணும்னு தோணுதோ அதெல்லாத்தையும் சாப்பிடுவேன், அதுதான் பேலன்ஸ்டு. ஸோ நான் எல்லாமே சாப்பிட்றேன், அதனால் பேலன்ஸ்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்ட எண்ணெயில் பொறிச்ச விஷயங்கள், கண்ட சர்க்கரை, ப்ராசஸ்டான கார்போஹைட்ரேட், ப்ராசஸ்டான இந்த கிரெயின்ஸ். ஸோ இது வந்து நல்ல பொருள், வழக்கமாக ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா அப்படி அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது அது ரொம்ப மோசமானது. இதை வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கறி கொஞ்சமாக சாப்பிட்றது, இல்லை எப்பயாவது முட்டை சாப்பிட்றது, இதுங்களையும் சமைக்கும்போது கண்ட கெமிக்கல் ஆயிலில் சமைச்சு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அது பெரிய ஆச்சரியம். ஏன்னா டிப்ரெஷன்லேருந்து கேன்சர் வரைக்கும் எல்லா வகையான விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அதனால தான் இப்போது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். சரி, இது எப்படி ஆரோக்கியமாக மாற்றுறது அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி முதல் விஷயம், நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கரெக்டான முழுமையான கார்போஹைட்ரேட், இந்த ஹோல் ஃபுட்லேருந்து கார்போஹைட்ரேட், அசைவம், கொஞ்சம் ஆர்கன் மீட்ஸு, கொழுப்பு, காய்கறிகள், பழங்கள், நீங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீட்ஸு, சரி இனிப்பு வேணுமே, இனிப்பு இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னா, இனிப்புக்காக வந்துட்டு ஸோ இந்த முட்டையும் இருக்குது, ஸோ இதில் அசைவத்தில் வந்துடும். ஸோ இனிப்பு வேணுமே, இனிப்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் இந்த திராட்சை, இந்த மாதிரி நேச்சுரலாக அந்த காலத்தில் பயன்படுத்தின விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் தேன், ஸோ இது வந்து கொஞ்சம் உண்மையான தேனாக இருக்கணும், கெமிக்கல் போட்டு வெறும் சர்க்கரையை மட்டும் இது பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான தேனா அப்படின்றத நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இது ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு டயட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின், இதில் ரேஷியோ மட்டும்தான் முக்கியம். நீங்கள் வெயிட் ஏற்றணும்னா இந்த கார்ப் கொஞ்சம் நிறையா சாப்பிடணும், வெயிட் இறக்கணும் அப்படின்னா இதுங்களை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றணும். அப்போ இதுங்களை கம்மியாக சாப்பிட்டா விலை அதிகமாயிருமே, வெறும் அசைவம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க வேணாம். ஸோ நம்ம அசைவம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெகுலர் லைஃப்பில் எல்லாராலையும் எப்பயுமே எல்லாம் அதிகமாக சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. உடம்பை டீடாக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரியான டைமில் வேணால் அசைவம் நிறையா சாப்பிட்லாம். ரெகுலர் லைஃப்பில் நம்ம சாப்பிட வேண்டியதில்லை, டெய்லி கறி சாப்பிட முடியாட்டியும் பரவாயில்ல, ஆர்கன் மீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம், வாரத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை கம்மியான அளவில் சாப்பிட்டா கூட போதும், வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் கறி சாப்பிட்றீங்கன்னா கூட போதும். ஒரு வேளை ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்காக சொல்கிறேன், முட்டை நம்ம ரெகுலராக கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் நிறைய நிறையான அளவில் காய்கறிகள், பழங்கள்,
இதுங்களா இதுங்க கூட சேர்த்து எடுத்துக்கணும். வெறுமனே கார்போஹைட்ரேட், வெறுமனே இந்த தானியம் பயிர் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, ஏன்னா அது உடம்ப கொஞ்சம் பாதிக்கும். அதுக்கு பதிலாக அதுங்க கூட வந்து நீங்கள் நல்லா ஃபைபர் இருக்கக்கூடிய நல்ல காய்கறிகள், பழங்கள், இதுங்க நல்லா டீடாக்ஸ் பண்ணும். ஸோ இதுங்களை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய தெளிவு இல்லைனாலும் உங்களோட குழப்பங்கள் ஓரளவு குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.